அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது எமிஸ் இணையதளத்தில் கொரோனா தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் விவரங்களை பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை எவ்வாறு பதிவு செய்வது என்பதனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்டட் ப்ரௌசர் கூகுள் குரோம். இந்த கூகுள் குரோமில் நம்ம டைப் பண்ண வேண்டிய அட்ரஸ் எமிஸ் அட்ரஸ் எல்லாருக்கும் தெரியும், emis.tnschools.gov.in. நீங்கள் இதுக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, இந்த அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். சார் இந்த மாதிரி வரல சார், ஃபோனில் வர மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 dot lines இருக்கு இல்லையா, இந்த டாட் லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வர மாதிரி வரும். சரிங்களா? ரைட். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஓகே, இதில் டெஸ்க்டாப் சைட்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் ஜூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட். சரிங்களா? உங்களுடைய உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட 8 இலக்க யூசர் ஐடி எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னு சொன்னால் இதோட டிஸ்கிரிப்ஷனில் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ உங்களுக்கு குறிப்பிடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் முழுவதுமாக இங்கே கீழே குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் ஸ்க்ரால் பண்ண கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே கோவிட் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் செகண்ட் டோஸ் அப்படின்றது இதில் கேட்டிருப்பாங்க. இதில் எஸ்ன்னு கொடுங்க, கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. டேட் ஆஃப் செகண்ட் டோஸ்ன்னு கேட்பாங்க. இதில் 6, நான் வந்து மே மந்த் வந்து செகண்ட் டோஸ் போட்டுக்கிட்டேன், ஸோ 6 அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன ஊசி போட்டுக்கிட்டோம் நம்ம அப்படின்றத இங்கே குறிப்பிடணும். கோவிஷீல்டு அப்படின்னா கோவிஷீல்டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த தகவல்களை நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். சரிங்களா? சேவ் பண்ண உடனே இந்த தகவல்கள் நமக்கு சேவ் ஆயிடும். ஓகேங்களா? ரைட். சில நெட்வொர்க்கு இடர்பாடுகளால் சில தகவல்கள் வந்து சேவ் செய்வதில் வந்து சில தடங்கல்கள் இருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த சேவ் செய்யும் ஆப்ஷன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆன உடனே இதுக்கான பதிவுகளை செய்ய தொடங்கலாம். இந்த பதிவு செய்வதற்கு முன் நமது ஆசிரியர் பயிற்றுனர்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்களின் வழிகாட்டு நெறிமுறைகளோடு இதை என்ன பண்ணுங்கள், பதிவு செய்யுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல். தேங்க்யூ.